வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஆஃப்லைன் மார்க்கெட்டில் அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய ஒரு நெக் பேண்டை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது 2, 3, 5 சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாங்க. நமக்கும் நம்ம சேனலில் இதை பண்ணுவோம் சொல்லிட்டு இதை வாங்கி வச்சுருக்கிறேன். இது வந்து போர்ட்ரானிக்ஸோடது. பேர் வந்து பார்த்திங்கன்னா, மாடல் நேம் வந்து ஹார்மோனிக் இசட் 1 பேர் போட்டிருக்காங்க. இதோட விலை பார்த்திங்கன்னா 580 ரூபா தான் வருது. அப்போ தான் எனக்கு தோணுச்சு ஏன் மக்கள் இதை வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு. அதாவது ஒயர்டு ஹெட்ஃபோன் விற்கக்கூடிய விலைக்கு நெக் பேண்ட் தராங்க, ஒயர்லெஸ் நெக் பேண்டு. நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணும்போது என்னென்ன இருக்குது, அப்புறமா பார்க்குறதுக்கு எந்த மாதிரி இருக்குது, குவாலிட்டி வைஸ் எந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அப்புறம் லாஸ்ட்டில் டெக்னாலஜி வைஸ் எந்த மாதிரி இருக்குது, நான் பாட்டு கேட்கும்போது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எந்த மாதிரி இருந்துச்சு, எல்லாமே ப்ரீஃபாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்பில் பார்க்குறவங்க கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், அழுத்திக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, அதையும் டேப் பண்ணி நீங்கள் ஆள் கொடுத்தீங்கன்னா நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பட்ஜெட் ரேட் கேட்ஜெட்லாம் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு டான் டான் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்னைக்கு ஃபுல்லாக பாருங்கள். நண்போ, இப்போதைக்கு இந்த நெக் பேண்டை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது நீங்களே பாருங்கள், இந்த நெக் பேண்டுக்கு 2 pair ஆஃப் ஏடிப்ஸ் தராங்க. அதாவது பட்ஜெட் ரேட்டில் வரும்போது ஏடிப் தருவாங்களான்னு யோசித்தேன். ஏடிப் இது கூடவே வருது. அப்புறமா யூசர் மேனுவல் இருக்குது, யூசர் மேனுவல் வாரண்டி கார்டும் உள்ளாடி கொடுத்துருக்காங்க. தென் சார்ஜிங் கேபிள் இருக்குது. அதாவது பட்ஜெட் ரேட்டில் சார்ஜிங் கேபிள் சிலர் கொடுக்க மாட்டாங்க. இந்த பட்ஜெட்டுக்கு சார்ஜிங் கேபிளும் வேறு வருது, ஃபுல் பேக்கேஜ் போல் வருது. அப்புறமா டாப்பில் வந்து இருக்கிற நெக் பேண்டு, இது வந்து உங்களுக்கு மேக்னெட்டிக் டைப்பில் இருக்குது. அதாவது இந்த ப்ரைஸுக்கு மேக்னெட்டிக் நெக் பேண்ட் தந்திருக்காங்க. அதாவது ஆரம்பமே வியப்பாக இருக்குது, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்புறம் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, எந்த குறையும் சொல்ல முடியாது. இந்த ரேட்டுக்கு ஓவராக பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. அப்புறமா இதோட ரிமோட்டை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப மாடர்னான ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. பட்டன் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அதே மாதிரி இந்த நெக் பேண்ட் வந்து தொட்டு ஃபீல் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. காதில் நான் மாட்டும்போது எந்த மாதிரி உணர்ந்தேன்னா, நெக் பேண்டு காதில் இருக்கிற மாதிரியே அந்த ஃபீல் வரல. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. வெயிட்டு கம்மியாக தான் இருக்குது, வெயிட்டு கம்மியாக இருக்குது. ஒயரோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. அதே மாதிரி அந்த இயர்பீஸ் வரக்கூடிய ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டலில் பண்ணியிருக்காங்க. மெட்டல் அப்புறம் அது மேக்னெட்டிக் லாச்சு தாறு மாறாக இருக்குது. குவாலிட்டி வைஸ் எந்த குறையும் சொல்ல முடியாது, பக்காவாக பண்ணியிருக்காங்க. இனி டெக்னாலஜி வைஸ் பார்த்துக்கலாம். ஒயர்லாம் உங்களுக்கு பரவாயில்ல, ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. இனி டெக்னாலஜி வைஸ் பார்க்கலாம் எப்படிங்கிறத கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். நண்பா, டெக்னாலஜி வைஸ் பார்க்க போகிறீங்கன்னா லேட்டஸ்ட் ப்ளூடூத் சிப்பை தான் பயன்படுத்திருக்காங்க. அதாவது ப்ளூடூத் வெர்ஷன் 5.2. பேரிங்கில் எந்த பிரச்சனையும் வராது, சூப்பர் ஃபாஸ்ட்டாக பேர் ஆயிரும். அப்புறம் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 10 meter வரைக்கும் உங்களுக்கு கம்யூனிகேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. செக் பண்ணி பார்த்ததில் 11 meter தாண்டி தான் போனேன். 12 meter போகும்போது தான் கட்டாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 11.5 அந்த மீட்டர் தூரத்துக்கு வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, கம்யூனிகேஷன் பக்காவாக இருக்குது. அதே மாதிரி சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து 2.75 மணி நேரம் ஆகுது ஃபுல்லி சார்ஜ் ஆகிறதுக்கு. பேக்கப் டைமும் உங்களுக்கு பரவாயில்ல, ஒரு கிட்டத்தட்ட கன்டினியூஸாக ஒரு 6 மணி நேரம் பாட்டு, 6.5 மணி நேரம்லாம் பாட்டு கேட்டிருக்கேன். பேக்கப் நல்லா தான் இருக்குது, அதில் பிரச்சனை கிடையாது. ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு நல்லாயிருக்கு, டோல்பி தரத்துக்கு கிட்டத்தட்ட டோல்பி பக்கத்தில் வருது. ஆனால் இன்னொரு விஷயம், இந்த நெக் பேண்டை நீங்கள் ஒரு 3000-2500 மேலே இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய நெக் பேண்ட் கூட கம்பேர் பண்ண முடியாது. அதை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலர் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, 580 ரூபாய்க்கு நெக் பேண்ட் வாங்கினதுக்கப்புறமா 2500 மேலே வந்து இருக்கக்கூடிய ப்ராடக்ட் கூட கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து எது கூட கம்பேர் பண்ணலாம்னா, 2000 கீழே வந்து இருக்கக்கூடிய நெக் பேண்ட் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் சிறப்பாக இருக்குது. நண்பா, இதோட ப்ரைசிங் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தரத்துக்கு இருக்கக்கூடிய ஒயர்டு ஹெட்ஃபோனோட ப்ரைசிங் தான் வருது கிட்டத்தட்ட. அந்த ப்ரைஸிங்க்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வரணும்னா ரொம்ப கஷ்டம். 580 ரூபாய்க்கு அதாவது ஒயர்டு ஹெட்ஃபோனே உங்களுக்கு 300 ரூபா, 350 ரூபா, 400 ரூபா வரைக்கும் வருது. ஸோ இது வந்து ஒயர்லெஸில் உங்களுக்கு லேட்டஸ்ட் ஆப்ஷனோட 580 ரூபாய்க்கு தரது பெரிய விஷயம். ஸோ ஓரளவு பார்க்கும்போது TTG சிங்கிள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது இந்த பட்ஜெட்டுக்கு. அதாவது இதோட மேக்ஸிமம் அதை ஆஃப்லைன் ஸ்டோர்லெலாம் வாங்கினீங்கன்னா ஒரு 800 ரூபா பக்கத்தில் வரும். இப்போ நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா 580 ரூபா. இது தேவைப்பட்டுச்சுன்னா நான் வந்து லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. TTG சிங்கிள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு பட்ஜெட் ரேட்டில் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த கேசிங் வரக்கூடிய ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் ABS பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. தொட்டு பார்க்கும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மாதிரியும் தெரியாது, ஒரு வித்தியாசமான இதில் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. எனக்கு ஆச்சரியம் என்னென்னா இதோட ப்ரைசிங் தான், இந்த ப்ரைசிங் வந்து எப்படிடா எப்படி கொடுக்க முடியுதுன்னு சொல்லிட்டு. தேவைப்படுறவங்களுக்கு லிங்க் இருக்குது நண்பா. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி நெக் பேண்டு ரிவ்யூ பண்ணோம், ஸ்மார்ட் வாட்ச் அடுத்த வாரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பிராண்டு நிறைய லான்ச் பண்ணுறாங்க.
அப்டேட்டடாக இருங்க, சேனலில் ரெகுலராக பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட் ரிவ்யூ பண்ணுங்கிறதும் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங். சந்திக்கலாம் நண்பா.